ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தி நூல்களை ஒவ்வொன்றாக நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு நற்செய்தியை நிறைவு செய்து, மார்க் நற்செய்தியை நிறைவு செய்து, இன்று நற்செய்தி நூல்களில் மூன்றாவது நற்செய்தி நூலாக நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டிலே தரப்பட்டிருக்கக்கூடிய லூக்கா நற்செய்தியை நாம் வாசிக்க தொடங்குகிறோம். லூக்கா என்று சொன்ன உடனே அவருடைய பெயரால் எழுதப்பட்டிருக்கிற நற்செய்தி என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவினுடைய நேரடியான சீடர்களிலே, திருத்தூதர்களிலே ஒருவராக நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் லூக்காவை பற்றி நமக்கு பவுலினுடைய மடல்களிலே நமக்கு அவருடைய பெயர் குறிக்கப்படுகிறது. இந்த லூக்கா மருத்துவர் என்றும், பவுலின் பணியிலே உடன் உழைப்பாளராக, பவுலின் பணியிலே இணைந்து நற்செய்தி பணி செய்தவராக நமக்கு காட்டப்படுகின்றார். லூக்காவினுடைய வரலாற்றை விவிலிய அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள் நமக்கு சொல்லுகின்ற போது அவர் ஒரு பிற இனத்து கிறிஸ்தவர் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றார்கள். எனவே லூக்கா தன்னிலேயே ஒரு பிற இனத்தவராக இருந்து, அவர் என்ன பணி செய்திருந்தாலும், அவர் மருத்துவராக இருந்திருந்தாலும், வேற்று பணிகளை அவர் செய்திருந்தாலும், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். இயேசுவை தன்னுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் இறைவார்த்தையை அறிவிக்கக்கூடிய திருத்தூதர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டார். மிக முக்கியமாக திருத்தூதர் பவுலினுடைய பணியிலே தன்னை இணைத்துக் கொண்டார். அதை அடிக்கடி அவர் பயன்படுத்தக்கூடிய புத்தகம் திருத்தூதர் பணிகள் புத்தகம். அதிலே நாங்கள் சென்றோம், எங்களை நாங்கள் என்று இந்த பன்மை சொல்லிலே தன்னையும் இணைத்து பேசக்கூடிய ஒரு நிலையை புனித லூக்கா திருத்தூதர் பணியிலே செய்கின்றார். அவர் புதிய ஏற்பாட்டு நற்செய்தி நூல்களிலே எப்படி ஒரு மூன்றாவது நற்செய்தி நூலாகிய இந்த நற்செய்தி புத்தகத்தை அவர் எழுதினாரோ, அதே போல தொடக்க கால திரு அவையினுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள, அந்த வரலாற்று புத்தகத்தையும் பவுலினுடைய பணியிலே ஈடுபட்டு உழைத்ததாலும், அவர் தொடக்க கால திரு அவையை பற்றி திருத்தூதரிடமிருந்து கற்று தேர்ந்த மனிதராக இருந்ததாலும், அவர் இரண்டு நூல்களையும் எழுதியிருக்கின்றார் என்று திருச்சபையினுடைய மரபு நம்புகிறது. லூக்காவினுடைய இந்த நூல் இயேசுவினுடைய வாழ்வையும் வரலாற்றையும் தரக்கூடிய முதல் நூல் என்றும், திருத்தூதர் பணிகள் நூல் அந்த இயேசுவினுடைய வாழ்வையும் வரலாற்றையும் தொடர்ந்து அவர் கொண்டு வந்த அந்த மீட்பை, அவருடைய உயிர்ப்பை, அவருடைய விண்ணேற்றத்தை தொடர்ந்து தொடக்க கால திரு அவை பிறப்பெடுத்து வளர்ந்த வரலாற்றை நமக்கு சொல்லக்கூடிய லூக்காவினுடைய இரண்டாவது நூலாகவும் தரப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் லூக்காவினுடைய நற்செய்தியை உங்களுக்கு நான் விளக்கப்படுத்த விரும்புகின்றேன். இந்த நூல்களை வாசித்து நிறைவு செய்கின்ற போது நிச்சயமாக ஒரு கட்டத்திலே திருத்தூதர் பணியையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற போது அதிலே லூக்காவினுடைய பங்கு என்ன என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்வேன். இன்று நாம் தொடங்குவது மூன்றாவது நற்செய்தி நூலாக புதிய ஏற்பாட்டிலே தரப்பட்டிருக்கின்ற லூக்காவினுடைய நற்செய்தி நூல். லூக்காவினுடைய நற்செய்தி புத்தகத்திலே நமக்கு மொத்தம் 24 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த 24 அதிகாரங்களிலே இயேசுவினுடைய பிறப்பை குறித்து குழந்தை பருவ நற்செய்தியாக முதலினுடைய அந்த முன்னுரை பகுதியிலே லூக்கா மிக சிறப்பாக தருகின்றார். 4 நற்செய்தி புத்தகங்களிலே இயேசுவினுடைய குழந்தை பருவத்தை பற்றி 2 நற்செய்தியாளர்கள் மட்டும்தான் எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஒருவர் மத்தேயு, இன்னொருவர் லூக்கா. லூக்கா நற்செய்தியாளருடைய குழந்தை பருவ நற்செய்தியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அவர்தான் இயேசுவினுடைய தாயாகிய மரியாவை பற்றி அவர் வானத்துதரோடு அந்த நற்செய்தி நாசரேத்திலே அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவரோடு பேசுகிறவராகவும், இயேசுவோடு பேசுகிறவராகவும், 2 அதிகாரத்தினுடைய அந்த இறுதியில இயேசுவுக்கு 12 ஆன போது அவரை மீண்டுமாக அந்த ஆலயத்திலே தேடி கண்டுபிடித்த போதும்
மரியா இயேசுவோடு பேசக்கூடியவராகவும் காட்டக்கூடிய ஒரு சிறப்பு லூக்காவினுடைய அந்த நற்செய்தி புத்தகத்தில் வரக்கூடிய அந்த குழந்தை பருவ நற்செய்திக்கு தரப்பட்டிருக்கிறது. மத்தேய நற்செய்தியாளர் யோசேப்பை முன்னிறுத்துவார், லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவினுடைய தாயாகிய மரியாவை முன்னிறுத்துகின்றார். இதில் எது முன்னிறுத்தப்பட வேண்டும், எது முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. லூக்கா நற்செய்தியில் எப்பொழுதுமே அவர் பெண்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான பார்வையை தன்னுடைய நற்செய்தியிலே அவர் கொண்டு வந்திருக்கின்றார். அதை இயேசுவினுடைய தாய் மரியாவிலே மட்டுமல்ல, சக்கரியாவினுடைய மனைவி எலிசபெத்திலே அவர் தொடங்குகின்றார். அந்த எலிசபெத் யார்? வயது முதிர்ந்தவர், ஆனால் குழந்தை இல்லாதவர். கருவுரை இயலாமல் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவமானங்களை சந்தித்தவர். இப்படி சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட, விலக்கி வைக்கப்பட்ட, அவமானங்களை சந்தித்த அந்த பெண்களை லூக்கா நற்செய்தியாளர் எலிசபெத்திலே தொடங்கி மரியாவிலே அதை மிக நிறைவாக கொண்டு வந்து தன்னுடைய நற்செய்தியிலே மிக சிறப்பான இடத்தை பெண் சீடர்களுக்கும் அவர் கொடுத்திருப்பதை இந்த புத்தகத்திலே நீங்கள் வாசிக்க கேட்பீர்கள். லூக்கா நற்செய்தி 8:1-4 வரையிலான வசனங்களிலே நாம் வாசிப்பது என்ன? இயேசுவினுடைய ஆண் சீடர்களை போல இயேசுவினுடைய குழுவிலே பெண் சீடர்கள் இருந்ததாகவும், அவர்கள் இயேசுவை அவர் சென்ற இடமெல்லாம் பின்பற்றியதாகவும், அது மட்டுமல்ல தங்களிடமிருந்த உடைமைகளை கொண்டு அவர்கள் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் பணிவிடை செய்ததாகவும் லூக்கா மட்டும்தான் எழுதியிருக்கின்றார். எனவே பெண்களுக்கு ஒரு சிறப்பான முக்கியத்துவத்தை யூத சமூகம் அந்த காலகட்டத்திலே கொடுக்க தவறிய கட்டத்திலே இயேசுவின் நற்செய்தி எல்லாருக்கும் உரியது. இயேசுவினுடைய குழுவில் எல்லாருக்கும் இடம் உண்டு. இயேசுவினுடைய அந்த தோழமையில் ஆண்களுக்கு மட்டும் என்ற ஒரு பாரபட்சம் இல்லை, அது அனைவருக்கும் உரியது என்ற பார்வையை லூக்கா இந்த நற்செய்தி நூலிலே கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை லூக்கா தன்னுடைய நற்செய்தியிலே பாவிகளுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த பாவிகள் என்று சொல்லப்பட்டவர்களை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்பதை சொல்லக்கூடிய பார்வை லூக்காவுக்கு மிக மிக முக்கியமான பார்வை. லூக்கா நற்செய்தி 18 அதை பார்க்கின்றோம். எழுந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார். எனவே லூக்காவை பொறுத்தவரை இயேசு யார்? தொலைந்து போனவர்களை, இழந்து நின்றவர்களை தேடி மீட்கக்கூடிய மீட்பராக இயேசுவை காட்டுவது லூக்காவினுடைய மிக முக்கியமான பணி. அதை லூக்கா நற்செய்தி செய்கிறது, செய்திருக்கிறது. அதை லூக்கா நமக்கு மிகவும் உயிரோட்டமுள்ள விதத்திலே படைத்து ஒரு நற்செய்தி நூலாக நமக்கு தந்திருக்கின்றார். இப்படி பெண்களுக்கு முக்கியத்துவம், பாவிகளாக கருதப்பட்டு சமூகத்திலே புறந்தள்ளப்பட்டவர்களுக்கு முக்கியத்துவம், அது மட்டுமல்ல சமூகத்திலே சிறுவர்கள், ஏழைகள், இவர்களெல்லாம் அன்று கண்டுகொள்ளப்படாத மக்கள். அந்த கண்டுகொள்ளப்படாத மக்களை லூக்கா தன்னுடைய நற்செய்தியிலே மிக சிறப்பான விதத்திலே அவர்களை கொண்டு வருகின்றார். அவர்களுக்கு முன்னுரிமை என்பதைத்தான் இயேசு தன்னுடைய பணியிலே கொண்டு வந்ததாக லூக்கா நற்செய்தியாளர் இங்கே சொல்லுகின்றார். எனவே சற்று நேரத்திற்கு முன்பாக நான் சொன்னேன், லூக்கா நற்செய்தியில் மொத்தம் 24 அந்த குழந்தை பருவ நற்செய்தியிலேயே அவர் வறியோரையும் எளியோரையும் பெண்களையும் முன்னிலைப்படுத்துகிற ஒரு பார்வை. அது மட்டுமல்ல இயேசுவை ஆலயத்துக்கு கொண்டு போகின்றார்கள். 8 அவரை அந்த ஆலயத்திலே காணிக்கையாக கொண்டு போகிறார்கள். அங்கே தரப்படுகிற பார்வை என்ன? அங்கே 2 மாடப்புறா குஞ்சுகளை வாங்கி அங்கே அந்த காணிக்கையை செலுத்துகின்றார்கள். யோசேப்பினுடைய மரியாவினுடைய பொருளாதார நிலையை, ஒரு ஏழ்மை நிலையை லூக்கா அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். பணம் வைத்திருப்பது கடவுளுடைய பார்வையில் உயர்ந்ததல்ல, பொருளாதாரத்திலே உயர்ந்திருப்பது கடவுளின் பார்வையில் உயர்ந்ததல்ல. உள்ளத்திலே கடவுளுக்கு விருப்பமானவற்றை செய்து நல்வாழ்வு வாழ்வதுதான் இறைவன் விரும்புகிற பலி, அதுதான் உயர்ந்த காணிக்கை. அதை அவர்கள் செய்வதாக லூக்கா நற்செய்தியாளர் காட்டுகிறார். அது மட்டுமல்ல அங்கே சிமியோன் வருகின்றார். இந்த சிமியோனை மட்டும் அவர் காட்டவில்லை, அங்கே அண்ணாவை காட்டுகின்றார்.
எனவே ஒரு பாலின சமத்துவத்தை கடைபிடிக்க கூடிய நற்செய்தி லூக்கா நற்செய்தி. எங்கு பார்த்தாலும் சரி, இயேசுவினுடைய போதனைகளில் மிக குறிப்பாக ஒரு ஓமையிலே ஒரு ஆயன் தன்னுடைய ஆடுகளை தேடினால் உடனே இயேசுவினுடைய போதனையிலே ஒரு பெண் தன்னுடைய வீட்டை பெருக்கி தொலைந்து போன அந்த நாணயத்தை தேடுவார் என்று லூக்கா கொண்டு வருவார். ஒரு பாலின சமத்துவத்தை இயேசுவினுடைய இறையாட்சி கனவாக அந்த காலத்திலேயே யூத சமூகத்துக்கும் பிற இனத்து சமூகத்துக்கும் இடையிலிருந்த அந்த பிளவை நீக்கி, அந்த வேறுபாட்டை நீக்கி, அந்த போராட்டங்களை நீக்கி ஒரு சமத்துவ நற்செய்தியாக படைத்த பெருமை லூக்கா நற்செய்தியை சாரும். எனவேதான் இன்று வரை லூக்கா நற்செய்தியை ஏழைகளின் நற்செய்தி என்று நாம் சொல்லுகிறோம். இந்த லூக்கா நற்செய்தியிலே இயேசுவினுடைய அந்த பணியை அந்த முதல் அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரை நாம் பார்த்தால் அதிலே இயேசு ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். எளியோருக்கு நற்செய்தி சொல்லவே வந்தேன் என்று சொல்லி நாசரேத்து ஜபக்கூடத்திலே இயேசு முதன் முதலாக அந்த தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தபோது எசையாவினுடைய ஏட்டுச்சுருள் கொடுக்கப்பட்டது. அதை விரித்த போது பின்வரும் பகுதியை கண்டார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, எளியோருக்கு நற்செய்தி சொல்ல வந்தேன் என்று இயேசு கலிலேயாவிலே அறிவிக்க தொடங்கியதிலிருந்தே இயேசுவினுடைய பணி எளியோருக்கான பணி, இயேசுவினுடைய பணி ஏழைகளுக்கான பணி. எனவேதான் மத்தேயு நற்செய்தியாளருடைய மலைப்பொழிவு ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுவதை லூக்கா தன்னுடைய போதனையிலே சமதள பொழிவு என்று சொல்லி, அதை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லி நேரடியாகவே ஏழைகளை முன்னிறுத்தக்கூடிய ஒரு பார்வையை இயேசுவினுடைய பார்வையாக லூக்கா இங்கே கொண்டு வருகின்றார். இப்படித்தான் லூக்கா எந்த சமூகமும் பின்னுக்கு தள்ளப்பட்ட சமூகமாய், எந்த மக்கள் பின்னுக்கு தள்ளப்பட்ட மக்களாய் அன்றைய சமூகத்தில் இருந்தார்களோ அவர்களை முன்னிறுத்தினார். இந்த லூக்கா நற்செய்தியினுடைய பார்வை முழுவதும் யாருக்கு முன்னுரிமையை இயேசு கொடுத்தாரோ அதை நமக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி நூலாய் இருக்கிறது. பிற இனத்து மக்களுக்குத்தான் இந்த நற்செய்தி எழுதப்பட்டது என்று வரலாறு சொன்னாலும் அந்த பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு மட்டுமல்ல, சமூகத்தில் பின்தங்கி போயிருந்தவர்களை எல்லாம் முன்னிறுத்தக்கூடிய ஒரு பார்வையை லூக்கா நற்செய்தி செய்கிறது. சக்கேயு எந்த நற்செய்தியும் அவரை பற்றி பேசவில்லை. ஆனால் இயேசு அந்த சக்கேயுவினுடைய வீட்டுக்குள் போனார் என்று சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். அந்த வீட்டுக்குள் போன போது அங்கே சக்கேயு என்ன சொன்னார்? ஆண்டவரே, என்னுடைய உடைமைகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் இந்த சமூகத்திலே வரி தண்டுபவர்களுக்கு தலைவன் என்று சொல்லி நான் நிராகரிக்கப்படுகிறேன். எல்லாராலும் இகழப்படுகிறேன். நான் ஒரு திருடன் என்றும் கொள்ளைக்காரன் என்றும் பல்வேறுபட்ட இகழ்ச்சிகளை சுமந்து கொள்ளுகிறேன். யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுப்பேன் என்று சக்கேயு சொன்னபோது இயேசு என்ன சொன்னார்? இந்த வீட்டுக்கு இன்று மீட்பு உண்டாயிற்று. இவரும் அபிரகாமின் மகனே என்று சொன்னதை லூக்கா நற்செய்தியாளர் மட்டும்தான் பதிவு செய்திருக்கிறார். இதே போல நான் பலவற்றை, பல காரியங்களை, பல்வேறு பகுதிகளை உங்களுக்கு சொல்லலாம். இயேசு ஏழைகளையும் பாவிகளையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் சமூகத்தில் விளிம்புக்கு தள்ளப்பட்டவர்களையும் அவர் தேடி வந்தார் என்று சொல்லி காட்டுகிற நற்செய்தி லூக்கா நற்செய்தி. இந்த லூக்கா நற்செய்தியினுடைய உயிர்ப்புக்கு பிறகு நடந்த ஒரு இயேசுவினுடைய காட்சிகளிலே மிக சிறப்பான ஒரு காட்சியும், 2 சீடர்கள் எம்மாவு எனப்படக்கூடிய ஊருக்கு சென்றபோது இயேசு அவர்களோடு சேர்ந்து கொண்டதும், அவர்களுடைய அந்த பயணத்தில் தன்னை இணைத்து கொண்டதும், அந்த மாலை நேரத்திலே அவர்களோடு வீட்டிலே தங்கி அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கு அப்பத்தை பிட்டுக் கொடுத்ததையும் இயேசு நிறைவேற்றிய முதல் ஒரு திருப்பலியாக நமக்கு காட்டுகிறது. ஒரு உன்னதமான ஒரு அருள் அடையாள ஒரு கொண்டாட்டம் லூக்கா நற்செய்தியிலே அது இயேசுவால், உயிர்த்த இயேசுவால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நற்செய்தி வாசிக்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே லூக்கா நற்செய்தி இந்த எம்மாவு சீடர்களுடைய அனுபவத்திலே அப்பத்தை பிட்டு கொடுத்த பொழுது அவருடைய கண்கள் திறந்தன என்றும், உடனே இயேசு மறைந்து போனார் என்றும்,
அந்த இரண்டு பேரும் உடனடியாக என்ன சொன்னார்கள், வழியிலே அவர் நம்மோடு உரையாடுகையிலே மறைநூலை விளக்குகையில் நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று சொன்னார்கள். இன்று ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது, அப்பம் பிட்டு தரப்படுகிறது. அதை இயேசு முதன் முதலாக அந்த எம்மாவுஸ் சீடர்களுக்கு உயிர்த்த ஆண்டவராக உன்னதமான பலியாக அவர் செய்தார். இறை வார்த்தையை அவர்களுக்கு விளக்கினார், அப்பத்தையும் பிட்டு கொடுத்தார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திருச்சபையினுடைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டிருப்பதுதான் இந்த லூக்கா நற்செய்தி. எனவே இந்த லூக்கா நற்செய்தியை நாம் மூன்று பிரிவுகளாக பார்க்கலாம். திருமுழுக்கு யோவானுடைய காலம் வரை உள்ள ஒரு பகுதியை நாம் இஸ்ரேல் மக்களுடைய காலம் என்று முதல் காலமாகவும், அதனை தொடர்ந்து இயேசுவினுடைய போதனைகள் தொடங்கி இயேசுவினுடைய பாடுகள் வரை உள்ள அந்த பகுதியை நாம் இயேசுவினுடைய காலம் என்றும், மூன்றாவதான அந்த பகுதியை திருச்சபையினுடைய காலம் என்றும் சொல்லி நாம் அதை பார்க்கலாம். எனவே இதிலே பழைய ஏற்பாட்டு இஸ்ரேலினுடைய வரலாற்று காலம் உண்டு, இயேசுவினுடைய காலம் உண்டு, புதிதாக வந்திருக்கின்ற அந்த திரு அவை, இயேசுவினுடைய இறையாட்சியாக வந்து வெடிய போகின்ற அந்த திரு அவை, அதனுடைய காலத்தையும் குறிப்பிடக்கூடிய அந்த போதனைகள் எல்லாம் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு நிறைவான நற்செய்தி புத்தகமாக இந்த மூன்றாவது நற்செய்தி புத்தகம் லூக்காவால் நமக்கு நிரல் பட வரிசைப்பட எதையும் விட்டுவிடாமல் மிகச் சரியாக தரப்பட்டிருக்கிற ஒரு நற்செய்தி நூல் என்பதை வாசிக்கிற என் அன்பார்ந்த வாசகர்களே தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நம்பிக்கையை இந்த லூக்கா நற்செய்தியை வாசிக்கிற பொழுது இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு நமக்கானவர், இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானவர். அவர் யாரோ உயர்குடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல, ஏதோ உலக நாடுகளிலே உயர்தர நாடுகளுக்கு அல்ல, ஏழைகளையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் இயேசு தேடி வந்தார் என்று சொல்லி லூக்கா நற்செய்தி சொல்வதாய் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தினேனே, அறிமுகப்படுத்தினேனே. இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் உரியவர், இயேசு நம் எல்லாருக்கும் சொந்தமானவர். அப்படிப்பட்ட அந்த இயேசுவினுடைய வாழ்வும் வரலாற்றையும் இந்த நூலை, இந்த நற்செய்தி புத்தகத்தை வாசிக்கிற போது நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம். லூக்கா நற்செய்தியாளர் காட்டக்கூடிய அந்த இயேசு எனக்கு சொந்தமானவர், அவர் எனக்கு இன்று வாழ்வு தருகிறவர், அவர் என்னை வழி நடத்தக்கூடியவர் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டு இயேசுவினுடைய அந்த வாழ்வை, இயேசுவினுடைய பணியை நாம் வாசிப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் இயேசுவினுடைய போதனையை வாழ்வாக்க முன்வருவோம். இயேசுவுக்கு சான்று பகர்வோம், ஜபம் செய்வோம். ஏழைகளை அன்பு செய்யக்கூடிய வல்ல தந்தையே, உம்மை ஏழைகளின் கடவுளாய் இஸ்ரேலின் வரலாற்றிலும் புதிய ஏற்பாட்டினுடைய தொடர் வரலாற்றிலும் நீர் வெளிப்படுத்தினரே, உமக்கு நன்றி. இந்த நாளில் லூக்கா நற்செய்தியை நாங்கள் வாசிக்க தொடங்குகிறோம். நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த புனித வாய்ப்புக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த லூக்கா நற்செய்தி நூலை நாங்கள் வாசிக்கிற போது நீர் எங்களுடைய மீட்பர் என்பதையும், நீர் எங்களுடைய வாழ்வுக்கு நிறைவு தருகிறவர் என்பதையும், யார் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்பதையும் உறுதியாய் நம்ப செய்யும். பெண்களையும் ஏழைகளையும் எளியோரையும் சிறைப்பட்டோரையும் பார்வையற்றோரையும் கேட்கிற திறனை இழந்தவர்களையும் தேடி வந்த அந்த இயேசுவை எங்களுக்கு காட்டுகிற அந்த லூக்கா நற்செய்தி, இன்னும் இயேசு எங்களுக்கும் விடுதலை கொடுக்கக்கூடியவர், எங்களையும் எல்லா சூழ்நிலையிலும் வழிநடத்தக்கூடியவர் என்ற ஒரு நம்பிக்கையிலே வளர்த்தெடுப்பதாக. நாங்கள் இந்த நூலை வாசிப்பதோடு மட்டுமல்ல, வாசிக்கிற பொழுது அதை கேட்பதோடு மட்டுமல்ல, இந்த நற்செய்தி நூலை எங்களுடைய வாழ்வாய் மாற்று செய்யும் நாங்களும் இன்னொரு புதிய நற்செய்தியை லூக்காவை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையாலும் சாட்சியத்தாலும் படைக்க செய்யும் நல்ல மதிப்பீடுகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இந்த நற்செய்தி புத்தகத்தை வாசிக்கிற பொழுது கற்றுக்கொள்வதோடு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அருளையும் ஆற்றலையும் தாரும். ஆமென். லூக்கா பிரிவு 1. மாண்புமிகு தியோபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் அந்த ஊழியர் நம்மிடம்
ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த சக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத் கருவுறை இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்ட போது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூபப்பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத் உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேறு வகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெருவியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் உத்து போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலந்தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத் கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கண்ணி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம் மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார்.
கருவூரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராய் இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பழகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளத்தில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கை வன்மையை பெற்றிருந்தது. பிள்ளையின் தந்தை சக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் தம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இறைவனின் ஆசீர் பெற முன் வருவோம். திருப்பாடல் 18:30. இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது,
அவரிடம் அடைக்கலம் போகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அடைக்கலம் போகும் அனைவருக்கும் கேடயமாய் இருக்கும் கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.